Yeah. Mm -hmm. யூடியூப் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அகத்தியர் ஜீவனாடி ஜோதிடர் மிஸ்டர் பாபு சார் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவர் கூட நம்ம நிறைய விஷயத்த பத்தி பேச போறோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான வருடமா இருந்திருக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம பாபு சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நமக்கு இன்னைக்கு சொல்ல போறாரு சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாபு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேஷ ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க

தொழில் ஸ்தானத்தில் இருக்கவங்க தொழில் கொஞ்சம் டல்லாக தெரியும் மார்ச் மாதம் வரைக்கும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்க ரொம்ப வேலையில் கேர்ஃபுல்லாக இருங்க சில பழைகள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வேறு இடத்துல வேலை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் ஆனால் அதுக்கப்புறமா அது சரியாயிடும் மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏழாம் மாதம் வரைக்கும் ஜூலை வரைக்கும் ஜூலைக்கு அப்புறமா அவங்களுக்கு பார்க்குறது பொன் பார்க்குறது வழி பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் இந்த மேஷ மாதத்தில் மேஷராசிக்கு நல்ல வழி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் இந்த வருஷம் வந்து இந்த சனி பயிற்சியோ இல்லை இந்த வழியோ இப்போ அனுகூலம் கிடையாது ஆனால் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு அதுலேருந்து அனுகூலங்கள் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லல

இவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எந்த ஒரு இல்லை நல்ல வழி இருக்குது அதே நேரத்தில் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது இவங்களுக்கு வந்து வெளியூர் பயணம் வெளியூர் வழி இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் எல்லாமே இவங்க மே மாதத்துக்கு அப்புறமா வச்சுக்கிறது நல்லது மே மாதத்துல இவங்களுக்கு நல்ல அமோகமான வழிகள் இருக்குது ஆனால் கல்யாணம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக நிலமை வந்துடும் உடனே அது நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துடும் இந்த ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப இந்த சனி பயிற்சி வந்து நல்ல பலனை கொடுக்குது ஆனால் நோய் உசாராக இருக்கணும் இவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது எப்பவுமே ரொம்ப கேஷ்வல்லா இருந்து கேஷ்வல்லா வெளியே போகிறது வேணாம் நோய் வந்து உடனே இந்த ராசிக்காரங்க சனி மாறுறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு நோய் பற்றக்கூடிய நிலைமை இருக்கு மே மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மே மாசத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சனியோட மாற்றம் வலுவை கொடுத்துரும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நல்ல பீரியட் இவங்களுக்கு இருக்கு ஸோ சார் சொன்ன மாதிரி ரிஷப ராசிக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பாக இருக்கு உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இப்போ நம்ம சார்கிட்ட மிதுர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

குருவும் அஷ்டமாதிபதி நீச்சமாகறான் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியில் வந்து இவர் போய் சனி வருதுனால இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலம் வந்தாச்சு அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் வரும் இடம் மாற்றங்கள் வரும் அதே நேரத்தில் உதயத்தில் வந்து புது வேலைகள் புது வேலைகள் வந்து அமையக்கூடிய வழிகள் வரும் அதுக்கான முயற்சிகள் அவங்க செய்யலாம் தைரியமாக வழி பண்ணலாம் எப்போ குரு இவங்களுக்கு மறைதோ இவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இந்த எட்டாம் மாதம் அதாவது நெக்ஸ்ட் இயர் எட்டாம் மாதம் வரைக்கும் ஒரு பெரிய பலனை எதிர்பார்க்கலாம் சனி மாறுது இடத்த கண்டிப்பாக மாற்றும் வீடோ இல்லாத வேலையோ அவங்களோட வழியோ எல்லாத்தையும் மாற்றும் வாழ்க்கை அமையக்கூடியவங்களுக்கோ வாழ்க்கை திடீர்னு வந்து அமையலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து சனி மறைஞ்சாலும் எட்டில் போனாலும் இந்த வருஷம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும்

கடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது அதே நேரத்தில் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அமோகமாக இருந்தாலும் இவங்க வந்து பைரோரை வேண்டது நல்லது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது குருவோட ஒரு போய் சேர்ந்து குரு போய் அங்கே ஆகிறதுனால ஆனால் ஏழாம் பாதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது ஆனால் கல்யாணன்றது அந்த கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் வேணாம் அவங்க கொஞ்சம் தள்ளி தான் நல்லது அதுக்கப்புறம் வழி பண்ணலாம் அல்லது அவங்க அட்லீஸ்ட் எட்டாம் மாதம் வரைக்கும் அது வேணாம் அதுக்கப்புறமா வழி பண்ணுங்கள் நல்ல இடம் அமைஞ்சிரும் முன்கூட்டியே வழி பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனையில் வந்து முடியும் அதனால் ஒரு வருஷத்துக்கு அதாவது அடுத்த வருஷம் எட்டாம் மாதத்துக்கு வரைக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லார் மற்றபடி தொழிற்சாணத்துக்கோ தொழில் வழியோ கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது இடம் மாற்றங்கள் வரும் தொழில் வேலையில் இருக்கவங்க இடம் மாற்றம் கண்டிப்பாக வரும் அதை ஏற்றுக்குன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடகராசிக்கு சார் சொன்ன மாதிரி இந்த வருடம் தொழில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்த ராசி சிம்ம ராசிக்கு நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

அடுத்த வருஷம் அதாவது இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறப்போ அடுத்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் பெருமாள் அதாவது திருப்பதிக்கு போயிட்டு வர்றது திருப்பதிக்கு வழி பண்ணிட்டு வர்றது என்ன மாதிரி பண்ண சொந்த ஒரு லக்ஷ்மி யோகத்தை அவங்க எதிர்பார்க்கலாம் நல்ல பலத்தை பெறுவாங்கோ நல்ல பலம் வரக்கூடிய நிலமை வரும் அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்டது தலை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் வரும் திருமணம் வந்து பூரம் மகம் இவங்க வந்து அழகாக பொண்ணு பார்க்குறதோ பையன் பார்க்கறதோ பண்ணிக்கலாம் உத்திர நட்சத்திரத்துக்கு வேணாம் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் பார்க்கறது நல்லது அதுக்கு பின்னாடி வழி பண்ணாங்கன்னா நல்லா வரும் ஏன்னா இந்த மூணு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் வலுவாது உத்திர நட்சத்திரத்துக்கு வலு கிடையாது அதனால வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு மற்றபடி செம்பராசி வந்து அமோகமாக தான் இருக்கு நல்ல வழி கிடைக்கும் ஸோ சார் சொன்ன மாதிரி சிம்மராசி நேர்கள் எல்லாருமே திருப்பதி ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் கன்னிராசி கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

நல்லா இருக்கும் அந்த கன்னியாரசிக்கு அடுத்த வருஷம் நல்லா நல்லாயிருக்கு அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ரொம்ப பயணத்தை கொடுக்க வேணாம் பர்டிகுலராக கொஞ்சம் வயசானவங்க இந்த வயசானவங்க அதுலேயும் அஸ்ஸ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இவங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒழுங்காக வந்து வெளியே ரொம்ப சுத்த வேணாம் ரொம்ப வழி பண்ண வேணாம் எல்லா இடம் போகலாம் எல்லா இடத்துல போடலாம் இது பர்டிகுலராக இந்த கலைஞர் அதாவது சினிமா துறையில் இருக்கவங்கோ சினிமா வழியில் இருக்கவங்க இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அது போகிறப்போ முகக்கவசங்கள் வழி பணினு போவது அவங்களுக்கு நல்லது சிலது வந்து தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி தொழில் ஸ்தானம் இருக்குது வேலைகள் புது புது வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும் புது புது வழிகளில் வந்து அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் அடுத்த வருஷம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் ஜூன் மாதத்துலருந்து என்ன பிரச்சனை இருக்காது நோயை பற்றி அவங்க கொலைப்பட வேண்டாம் அது வரைக்கும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஸோ கன்னி ராசிக்கு சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சார் சொல்லியிருக்காரு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ம்

கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான டைம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் நாலாம் இடத்துல குருவும் நாலாம் இடத்துல சனியும் செய்கிறதுனால இவங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தீன்னே இருக்கும் உடல் உபாதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டுமே இவங்க பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாக புது வழியோ புது வேலையோ புதுசாக செய்யக்கூடிய இதுவோ எந்த இதுக்கு போகணும் ஏன்னா இருக்க வீடு மனையோ இருக்க இடங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அடுத்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஒரு வருஷம் தள்ளிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் ரொம்ப வழி ஆனால் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடுக்கு போகிறது ரொம்ப நல்லது அதில் தேனும் தேனில் கொடுத்து தேனில் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ண சொல்ல அவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமாக வீட்டு பிரச்சனைகள் அதிகமாக வரும் அவங்க அதுக்கு வரக்கூடிய எண்ணல்கள் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த வருடம் துலா ராசிக்கு எந்த புது முயற்சியும் வேணா சிவ வழிபாட்டு பாடினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

ஸ்பீடாக ஓட்டுறதோ வழி பண்ணுறதோ இதெல்லாம் வேணாம் அதே நேரத்தில் வயசானவங்க இந்த வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப வெளியே போக வேணாம் வெளியே சுற்றாக வேணாம் சில நோய்கள் தொற்றுகள் வரத்துக்கு வாய்ப்பு வரலாம் அதே நேரத்தில் நோய்கள் சிலது வந்து வழி பண்ணக்கூடிய நாள்லாம் இருக்குது ஆனால் விச்சிகராசியில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சின்ன பசங்களாக இருந்தால் அப்பா அம்மா இந்த அப்பா அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்பா அம்மாவோடய பிளஸ்ஸிங் பெரியவங்களோட பிளஸ்ஸிங் இல்லைன்னா முன்னோர்கள் வந்து பித்தூர் தர்ப்பணம் பண்ணுறது அந்த மாதிரி அந்த ராசிக்காரங்க பண்ணாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு வழி வரும் இவங்களுக்கு நம்ம செயல்பாடில் அடுத்த வருஷத்துக்கு அவ்வளோ நல்லா இல்லை அதுவும் ஏழாம் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு அவ்வளோ நல்லா இல்லை அதுக்கப்புறம் இவங்களுக்கு டே பை டே நல்லாயிடும் அதனால் இவங்களும் ஒரு புது முயற்சிகள் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் சொன்ன மாதிரி இந்த வருடம் விருச்சிக ராசி ராசினியர்கள் யாருமே வந்து புது முயற்சிகள் ஏழாவது மாசத்துக்கு வரைக்கும் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு நீங்க வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு அடுத்த ராசியான தனுசு ராசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு

இந்த திருமணம் திருமணம் நடக்கும் அதுக்கான வழிகள் நடக்கூடாது பிள்ளைகள் வந்து படிப்பில் நல்லா இருப்பாங்க அந்த படிப்பு வந்து ரொம்ப மதிப்பெண் ரொம்ப அதிகமான மதிப்பெண் எடுக்கக்கூடிய வருஷம் இதுதான் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல மதிப்பெண் எடுத்து அதெல்லாம் புது உத்திகள் அவங்களுக்கு பிறக்கும் புது உத்திகள் தன்னை டெவலப் பண்ணிப்பாங்க அந்த மாதிரியாக வரும் அதே நேரத்தில் வேலையில் சேஞ்சஸ் வரும் வேலையில் ப்ரொமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயம் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு இவங்க வந்து அமோகமாக இருப்பாங்க ராசிகள் ஒன்று ரெண்டு நட்சத்திரம் அதாவது இந்த மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு வர சொல்லதான் சில ப்ராப்ளங்கள் வரலாம் தவிர மற்றபடி எல்லா நட்சத்திரத்துக்கும் அது நல்லாயிருக்கு

அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல பலனை கொடுக்கறதுனால இவங்களுக்கு பொண்ணு பொருள்லாம் செய்கிறோம் வீடுகள்லாம் வந்து அமையும் வீடுகள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ராசிக்கு இருக்குது அதே நேரத்தில் கர்ப்பமானால் அந்த கர்ப்பமான பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் அதாவது ஆசைப்பட்டால் பெண் குழந்தைகள் மட்டும் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து அபோகமான இருக்குது ஆனால் உடலை பார்த்துக்கணும் இவங்களும் கொஞ்சம் வந்து உடல்நீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் பாரங்கள் அதனால் இந்த குளிர்ச்சியாக வரக்கூடிய தன்மையான நோய்கள் வயிறு சம்பந்தப்பட்டது இடுப்புக்கு கீழே வந்து கால் வலிகள் இதெல்லாம் வர கொஞ்சம் வயசானவங்களுக்கு இதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இவங்க ராசியில் இருக்கவங்களுக்கு இவங்கக்கிட்ட வழி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடவை வீடு பொன் பொருள் நிறைய சேரக்கூடிய நிலமை இந்த ஆண்டு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்பவே சிறப்பாஞ்சிருக்கு அதிகமா இருக்கு அடுத்த ராசியான கும்ப ராசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இந்த வருஷம் அனுகூலம் இல்லை அதே வாகனங்கள் விரயங்கள் கொடுக்கும் வண்டி வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் விரயங்கள் அதிகமா இருக்கும் பண விரயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் ஆஞ்சநேயர் வனங்கள் ரொம்ப நல்லது அதே மாதிரியா சிவன் சிவனை ரொம்ப வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு நல்லது ரொம்ப பயணங்கள் கொடுக்க வேண்டாம் ரொம்ப தொழு போகிறதுலாம் வேண்டாம் அது கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது அதாவது வர வருஷம் நாலாம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு காரணத்து கொண்டும் இவங்க ரொம்ப ப பயணம்லாம் கொடுக்காமல் இருக்காங்க ஏன்னா விரயத்தை நோக்கி போகுது வரைய அதிகமாக இருக்கும் செலவு வீட்லேயும் விரயங்கள் வரும் அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரை வேணா இந்த குறைகள்லாம் அவங்களுக்கு தீந்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கும்பராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப செலவு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பரிகாரமும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சிவ வழிபாடும் வந்து அதுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லியிருக்காங்க அடுத்த ராசியான மீன ராசிக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

பழைய இடங்கள் விற்காதவங்களுக்கு அந்த பழைய இடங்கள்லாம் விற்று லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் அதே நேரத்தில் புது புது வழிகள் அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியே கொடுக்கும் மூணாவது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடல் பாதைகள் வரும் உடல் பாதைகள் போயிடும் அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய அமோகத்தை இருக்குது ஆனால் இவங்க வந்து முழுக்க முழுக்க பெரியவங்க அதாவது பெரியவங்களை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது முன்னோர்களுக்கு வந்து வழிபாடு பண்ணால் அவங்களோட வேக வழிகள் நல்லாயிடும் அதே நேரத்தில் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை பண்றது அவங்களுக்கு நல்ல பெரிய பலனை கொடுக்கும் அதுவும் சத்தியநாராயண பூஜை பண்ணுறது அவங்களுக்கு நல்ல பெரிய பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவார் மீன ராசிக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பமைஞ்சிருக்கு ஸோ சத்திய நாராயண பூஜை செஞ்சால் இந்த வருடம் ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி ஆனால் அதே நேரத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு வழியாக வராது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் உலகம் வந்து பூலோகம்னு வர சொல்ல அது வந்து நோய்கள் வருது மற்றவனுக்கு வழி வருது அதெல்லாம் தொற்று வர்றதெல்லாம் இந்த ராசிக்கோ வழிக்கோ அமையாது அவனோட நேர வழிகள் ஆனால் இந்த நேரத்தை நாங்கள் சொல்கிறதுனால அதை பார்த்து வழிபடையாக நடந்தாவே அவங்களுக்கு நல்லாயிடும் அதே நேரத்தில் வந்து தசாபுத்தி பலன்களை வச்சு சில விஷயத்த சொல்ல போகிறோம் இன்னும் போப்போ அதை பற்றிலாம் சொல்லுவார் அக சார் வணக்கம் என்ன நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பலன்கள் பாபு சார் சொல்லி நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்